ஹாய், வெல்கம் டு ஹெரா டெய்லர்ஸ். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 40வது நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 88 கிலோ 50 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டயட் வந்து பார்த்திங்கன்னா, நான் மார்னிங் வந்து லெமன் டீ எடுத்துக்கிட்டேன். அதாவது நல்லா சூடான தண்ணியில் லெமன் மட்டும் புழிஞ்சு சும்மா ஒரு சிட்டிக்கு இருக்க மாதிரி இந்து சால்ட் போட்டு, அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் காலையில் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் டீ அப்படின்னு டீ பவுடரும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, சூடான தண்ணியில் நீங்கள் புதினா, கொத்தமல்லி, செம்பருத்தி, சங்குப்பு, அது மாதிரி எந்த ஒரு பொருட்களை நம்ம சேர்த்து நம்ம சூடு பண்ணி நம்ம குடித்தாலும் அதுவும் ஒரு டீ தான். க்ரீன் டீ எப்படியோ அது மாதிரி தான். இன்றைக்கி நான் வந்து லெமன் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அப்புறம் மதியம் வந்து ஹரிணிக்கு வந்து சிறுதானியத்தில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருந்தேன். அதனால் அந்த சப்பாத்தியில் நான் ஒரு 2 சப்பாத்தி மதியம் நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டயட் பிளானில் எடுத்துக்கிட்ட ஃபுட்டோட மெனு இது தான். இன்றைக்கி நான் பண்ண ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னே முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு சுத்த சோம்பேறி. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் செய்யவே மாட்டேன். அதனால தான் நம்ம ஃபுட்டில் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வேணாலும் உடம்பை குறைக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வெயிட் ஒரு 6 கிலோ குறைஞ்ச உடனே எனக்கு உடம்பு வந்து ரொம்ப தலை தலன் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்ம கை தூக்குனா கூட அப்படியே கை வந்து ஆட்டம் காண்ற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அதை நம்ம டைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான அர்த்தமே இருக்குது. அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன ஒர்க் அவுட் வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்காக இல்லை, என்னோடய உடம்பை வந்து டைட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான். அதுக்காக மார்னிங் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து கடையிலேருந்து மதியம் வரும்பொழுது, அதே மாதிரி நைட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த வேலைகளை செய்கிறேன். முக்கியமாக நான் இது செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னோடய வேலை வந்து உடம்பு வலி இல்லாத வேலை. அதாவது நான் உக்காண்டு தைக்கிறேன் அப்படின்னும் பொழுது என்னோடய மூமெண்ட் வந்து சுத்தமாகவே கிடையாது. இப்போ வீட்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா குனிஞ்சு நிமிந்து ஒரு 10 வாட்டி வேலை செய்யும் பொழுது உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஒரே இடத்துல உட்காந்து தைக்கிறேன் அப்படின்னும் பொழுது என்னோடய உடம்புக்கு எந்த ஒரு வேலையும் வெயிட், அதாவது எவியாக எந்த வேலையும் கொடுக்காததுனால அது உடம்போட அந்த தளர்ச்சியான பகுதியை டைட் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக ஹரிணி பண்ணுற மாதிரி கீழே உட்காந்து எழுந்தெல்லாம் என்னால் சுத்தமாக பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் அந்த முட்டி கொஞ்சம் சரியாகலை இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த புஷ்அப் தான் வந்து டெய்லி வந்து பண்ணுறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 125 முறை பண்ணியிருக்கேன். அதாவது 5 டைம்ஸ் காலையில் ஒன்று, அப்புறம் வந்து மதியம் வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் 2 வாட்டி பண்ணிட்டேன், நைட் படுக்கும்போது 1 வாட்டி 25 வந்து நான் பண்ணேன். ஆனால் உண்மையாலுமே அந்த இடம் கை வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. நல்லா பண்ணி முடிச்சுட்டு கையை காலை நல்லா அசைச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்றைக்கி எக்ஸசைஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னோடய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கையாகட்டும், செஸ்டாகட்டும், வயிறாகட்டும், எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானை மாதிரி சைஸ் ஒரு ஷேப்பே இல்லாத அளவுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஷேப்பு கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து புஷ்அப் மாதிரி அப்படி எடுத்துகிட்டு ரெண்டாவதாக செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு செவரு முன்னாடி ஒரு அடி முன்னாடி இப்படி தள்ளி நின்றுக்கிட்டு கையை இப்படி நீட்டி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இப்படி திருப்பி அந்த செவத்தை தொடணும். அதுக்கப்புறம் திருப்பி சென்டரில் வந்துட்டு அடுத்த முறை அந்த சைடு இருக்க மாதிரி செவத்தை தொடணும். இது வந்து ஒரு 20 டைம்ஸ் வந்து பண்ணணும். இது மாதிரி எனக்கு செவுறு தொடறதுக்கு முடியல, சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் நம்ம செஞ்சால் கூட கை கொஞ்சமாக தான் அசையும். ஆனால் இந்த வயிறு பகுதின்றது சுத்தமாக அசையவே அசையாது. இது மாதிரி நம்ம திருப்பும் பொழுது, உடம்பை திருப்பி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது லைட்டாக அந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஷேப் கொடுக்கும். ஆனால் என்னோ நான் உண்மையாலுமே நான் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிற மாதிரி ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க நல்லா வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ போட்டிருப்பாங்க. ஏற்கனவே எடுத்த வீடியோ இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்ற வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நான் எப்படி குண்டாயிருக்கணும் அந்த வீடியோவிலேருந்து ஒரு 50 கிராம் குறையிறது கூட குறைஞ்சாலும் சரி, இல்லை 200 கிராம் ஏறுறதாக இருந்தாலும் டெய்லி என்னோடய வெயிட் லாஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லைவாகவே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன்.
அதனால் என்னோடய வீடியோவில் டக்குனு மேஜிக் காட்டுற மாதிரி குண்டாக இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு நாள் ஏறலாம், ஒரு நாள் இறங்கலாம், ஒரு நாள் ஏறவும் ஏறாமல் இறங்கவும் ஏறாமல் அதே வெயிட்டாகவும் இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என் வீடியோவில் என்னை பார்க்கும்பொழுது நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கும், இவ்வளோ குண்டாக இருந்தால் நம்ம அப்புறம் வந்து வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, கண்டிப்பாக இந்த உடம்பை கண்டிப்பாக குறைக்கணும், குறைச்சி நான் ஒரு 50 கிலோ ஆவேன் இல்லை மனசில் இல்லை, இருந்தாலும் நம்ம வெயிட் வந்து லாஸ் பண்ணணும் நம்ம ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடிவெடுத்திருக்கேன். ஆனால் இந்த சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாதிலே நிறுத்தலாம் அப்படின்னு கூட மனசில் தோணுது. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இதை நான் பண்ணுறதுனால வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களோ இல்லைன்னா எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ எந்த ஒரு நன்மையுமே கிடையாது இல்லையா. இதை நான் செய்கிறதுனால என்னோடய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கை எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உண்மையாலுமே எனக்கு தைக்கும் போது கூட லைட்டாக பெயின் இருக்குது. சரி ஓகே, ஒரு 2-3 நாள் கொஞ்சம் பொறுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை எதுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுதுங்களாம், டயட் இருக்கும்பொழுது எனக்கு வந்து இந்த ஒயிட் ரைஸ் எடுக்காமல் இருக்கவே முடியல, அதுவும் சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக ஒயிட் ரைஸை கம்மி பண்ணோன்னா தான் நம்ம வந்து வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் பட்னியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் பசிக்கும் பொழுது தாராளமாக நீங்கள் பழங்களோ காய்கறிகளோ எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டயர்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரவே வராது. ரைஸ் சாப்பிட்டா தான் நம்ம இது பண்ண முடியுன்ற அவசியம் கிடையாது. ரைஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு சூடான தண்ணி குடிங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்ன இருக்க மாதிரி கல்யாணம் ஆன 1-2 வருஷத்தில் இருக்க போகிறதே கிடையாது, அவங்களோட உடல் மாற்றம் ஏற்பட்டுடுது. இந்த சிஸ்டர் சொன்ன கமெண்ட்டை படித்த உடனே எனக்கு என்னையே நான் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு டைமில் இப்படி நினச்சவங்க தான். ஏன்னா ஐயோ சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு வந்து வயிறு ரணமாயிடுமோ, அல்சர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் டைமுக்கு நான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் இந்த இப்போ இந்த வெயிட் லாஸ் இல்லாமல் இதுக்கு முன்னெல்லாம் நான் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இவங்க சொல்கிற மாதிரி தான், ஐயோ சாப்பாடு சாப்பிட்லாம் நமக்கு உடம்பு டயர்டாயிடும் போல் இருக்குது அப்படிலாம் நினச்சி நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் ஒரு 2-3 நாள் வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் 40வது நாளில் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, இந்த 40 நாளும் நான் வந்து ஒயிட் ட்ரெஸ் எடுத்துக்கல, சக்கரை எடுத்துக்கல, மைதா எடுத்துக்கல அப்படின்னும் பொழுது பெரிய அதிசயமாக எனக்கு தோணுது ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 100 டேஸை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மனசில் தோணுனதுனால தான் நான் யூடியூப்பில் வந்து வீடியோவாக போட்டேன். ஏன்னா இன்னொருத்தர் பார்க்கும்பொழுது அதை நம்ம கரெக்டாக செய்வோமே அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு 40 நாளில் நான் வந்து நிற்கும்பொழுது ஓகே நம்ம கண்டிப்பாக இதை வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், ஒரு 2-3 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் உடல் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹரிணியோட வெயிட் லாஸ் வீடியோ ஹாப்பிமா சேனலில் நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.